ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சல்லு பாய் நடித்து அவரோட ஆர்ம்ஸ் புடச்சி டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் நம்ம சல்லு பாய் ஆடிருக்காரு பாருங்கள். டான்ஸு, இப்படி ஒரு டான்ஸை நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நம்ம உலக சினிமாலேயே எவனும் ஆடிருக்க முடியாது அப்படி ஒரு டான்ஸு. நல்லா மெய் மறந்து பார்த்தேன்னா பாருங்களேன். ஸோ நான் எப்படி மெய் மறந்தனோ அப்படி உங்களையும் மெய் மறக்க செய்யலாம்ங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போவே சொல்லிடுறேன், ஐ ஆம் சாரி. நம்ம சல்லு பாயோடைய ஃபேன்ஸை யாரையாவது இந்த வீடியோ புண்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இப்படி டான்ஸ் ஆடி ஆடியன்ஸை மன உளைச்சலுக்கு ஆளாக்குன நம்ம சல்லு பாயையே சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சல்லு பாயோடைய ஆடலும் பாடலும் கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த படம் நம்ம தல நடித்த வீரம் படத்தோட ஹிந்தி ரீமேக். தமிழில் அஜித்துக்கு 4 தம்பிங்க, ஆனால் அங்கே ஹிந்தியில் 3 தம்பி தான். ஸ்டோரியில் வேரியேஷன் காட்டணும்ல, அதான். ஓஹோ, அஜித்துக்கு இங்கே கிராம சைடில் எடுத்த படங்கிறதால வேஷ்டி சட்டை, அங்கே நம்ம சல்லு பாய்க்கு தாடியும் அண்ட் லென்த்தான முடியும். கெட்டப்பில் ஒரு வேரியேஷன் காட்டணும்ல, அதான். அங்க நம்ம தமன்னாவுக்கு அப்பா நாசர், இங்க நம்ம பூஜாவுக்கு அப்பா இல்ல அண்ணன் வெங்கடேஷ், அவருக்கு வைஃப் பூமிகா. கேரக்டர்ல வேரியேஷன் காட்டணும்ல, அதான். இப்படி எல்லாத்துலயும் வேரியேஷன் காட்டணும் வேரியேஷன் காட்டணும்னு நம்ம சல்லு பாய் ஒரு காட்டு காட்டியிருக்காரு. அதுவும் டான்ஸ்ல காட்டின வேரியேஷன்லாம் வேற லெவல். முதல்ல எந்த ஸ்டெப்னு பாத்துருவோமா? இவருக்காக இந்த உலகத்துல முத முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிரு. அந்த கலையில இருந்து இப்ப ஒரு சாம்பிள் எடுத்து காட்டுட்டுமா? இத ஒரு வாட்டி ஸ்லோ மோஷன்ல பாருங்களேன். வேட்டியை கட்டிக்கிட்டு தொடையை காட்டி ஆடுறதுல நம்ம நெப்போலியனையும் ராஜ்கிரணையுமே மிஞ்சிருவார் போல. ஃபர்ஸ்ட் நம்ம நெப்போலியன் ஸ்டைல பாப்போமா? நெக்ஸ்ட் நம்ம ராஜ்கிரணோட ஸ்டைல பாருங்களேன். டான்ஸுங்கிற பேரில் ஏதோ அவசரத்தில் வேட்டிக்குள்ளே கையை விட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி என்னமா ஆடுறாரு. சி, ஆடுறாரு. அண்ணே, இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு பிடிங்கிட்டு இருக்கேன். சரி, யாரா நம்ம சல்லு பாயை இப்படி வேட்டுக்குள்ள கையை விட்டு இந்த குத்து குத்துற மாதிரி ஆட வச்சார்னு பார்த்தா நம்ம ஜானி மாஸ்டர். அச்சுச்சோ, அவரா இவரு? நம்ம அரபிக் குத்து ரஞ்சிதமே பாட்டுக்கெல்லாம் கொரியோகிராஃபி பண்ணவராச்சே. ஏன் நம்ம சல்லு பாய்க்கு இப்படி பண்ணிட்டாருன்னு பார்த்தா, இந்த பாட்டுக்கு நம்ம ராம் சரண கெஸ்ட் ரோல் ஆட வச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்பை அவர் எப்படி ஆடுறாருன்னு பாருங்க. ஸோ ஸ்டெப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம சல்லு பாய் தான். அப்போ மிஸ்டேக் நம்ம ஜானி மாஸ்டர் கிட்ட இல்லை. சாரி மாஸ்டர், நான் கூட ஒரு நிமிஷம் உங்களுக்கு தப்பாக நினச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதே பாட்டில் வர்ற இந்த ஸ்டெப்பை இந்த ஆங்கிளில் பாருங்களேன். இப்படி ஆட வேண்டிய ஸ்டெப்பை நம்ம சல்லு பாயோடைய வெர்ஷனில் பாருங்க. வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். சல்லு பாய், ஓவரா ஜிம்முக்கு போகாதீங்க, ஜிம்முக்கு போகாதீங்கன்னா கேட்குறீங்களா? இப்போ பாருங்க, ரொம்ப ஓவரா ஜிம்முக்கு போய் உடம்பு ஃபுல்லாக கட்டி கட்டியாக வந்திருக்கு. இப்போ டான்ஸ் ஆட சொன்னால் என்னமோ ஆப்போசிட்டில் இருக்கிறனுடைய கையையும் காலையும் உடைக்கிற மாதிரியே டான்ஸ் ஆடுறீங்க. ஆல்சோ மக்களே, இந்த இடத்துல லிரிக்கை கவனிச்சிங்களா? எனக்கு என்னமோ சோறு சோறு பொங்கிங்கிற மாதிரியே கேக்குது. அம்மா,
நெக்ஸ்ட் இந்த படத்தில் வர வேற ஒரு பாட்டுக்கு நம்ம சல்லுபாய் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அதாவது அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. என்னதான் அவங்களுக்கு யூடியூப்ல ரைம் சொல்லி கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் நிறையா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் பெட்டரா எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு யோசிச்சு நம்ம சல்லுபாய் மியூசிக் டைரக்டர் அண்ட் கோரியோகிராஃபர் எல்லாம் சேர்ந்து செஞ்ச கலவை தான் இது. இப்படி ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டியான டான்ஸ் ஸ்டெப்ஸை நம்ம சல்லுபாய்க்கு கொடுத்து அந்த மகானுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அதை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. என்னடா பண்ற டான்ஸ் தலை ஏது இது டான்ஸா? நம்ம சல்லுபாய் அந்த இடுப்பை என்னமா ஆடுறாரு. பேனா இதோட நிறுத்திக்கிறோம். நல்லா இல்லடா. நம்ம ஜானி மாஸ்டர் கிட்ட சல்லுபாய் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஸ்டெப்ஸை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருப்பார் போல. எப்பேற்பட்ட பாய் நம்ம கிட்ட இப்படி கேட்கிறாரே, ஏதாவது வேற லெவல்ல செய்யணும்னு நினைத்து கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். எப்படி செஞ்சிட்டார்ல நம்ம ஜானி மாஸ்டர்? இந்த மூமெண்ட்டை பார்த்தா நல்ல ஹெவியான ஜாமா ஏதோ காலில் விழுந்து நடக்க முடியாம நடக்கிற மாதிரியே இல்ல. என்ன சவால் விட்டது போது போடுறது இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இந்த ஸ்டெப்பை கூட விட்டுடலாம் பாஸ். மேலே இருக்கிற காஸ்டியூமுக்கும் கீழே இருக்கிற ஷூவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஷூவை பார்த்தா நம்ம ரோடு போடுறவங்களோட ஷூவை எடுத்து பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரியே இல்லை. பாட்டுல ஒன்னு ரெண்டு ஸ்டெப் மொக்கையா இருக்கிறத பாத்திருக்கேன். இங்க மொத்த பாட்டையுமே மொக்கையாக்கி வச்சிருக்கிற பெருமையெல்லாம் நம்ம சல்லுபாயையே சேரும். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். என்ன மக்களே, நம்ம சல்லுபாயுடைய தரமான செய்கையை பார்த்தீங்களா? நீங்களும் மெய் மறந்து பார்த்துருப்பீங்களே. இந்த மாதிரி மெய் மறக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வரிசையாக ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோ மூலமா சந்திக்கிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார். மீண்டும் சந்திப்போம்.